ஏறத்தாழ 7200 கோடி விவசாய கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் தள்ளுபடி செய்திருந்த அந்த கடன்களுக்கான ரசீது வழங்குகின்ற பணி இப்பொழுது துவங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா எங்க வேணாலும் கடன் வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தானிய கடன் வந்து 160 கோடி 150 கோடிக்கு மேலே கொடுத்துட்டோம். இப்போ தமிழ்நாட்டில் வச்சிருக்க பொருளுக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கடன் வாங்கிக்கலாம். அரசு ஊழியருக்கு நிகரான டியர்னஸ் அலோன்ஸும் கொடுத்துருக்கோம், எந்த குறையும் இல்லை. உடனுக்குடனே யார் தவறு செய்தார்களோ பாராபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுத்து வர்றோம். அது எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, வெளிப்படைத்தன்மைங்கிறதுல நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம். அவரை கேளுங்க, எங்கே நடந்திருக்கு, என்ன தப்பு நடந்திருக்குன்னு கேளுங்க. திருப்தி அடையலைன்னா வந்து நாங்கள் எங்க யார் மக்கள் திருப்தி அடையிறதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நானும் சக்கரவாணி வேற யாருக்கும் யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. மக்களுடைய திருப்தி தான் எங்களுடைய திருப்தி. எங்கேயாவது குறை இருக்குன்னு சொன்னேன்னா உங்களுக்கு மாலை போட்டு அந்த காரியத்தை செஞ்சுட்டு நாங்கள் திருப்தி ஆகிக்குவோம். அனைத்து திட்டங்களையும் தந்து அந்த திட்டங்கள்லாம் முறையாக மக்களிடத்தில் சேர்ப்பதில் இந்த துறை முதன்மை துறையாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஏற்கனவே பேசிக்கொண்டு சொன்னேன், குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கடன் போதை வழங்குவதில் ஒரு அதாவது வந்து நிர்ணயிக்கப்பட்ட அந்த இலக்கை எட்டுவதில் இந்த துறை மிக வேகமாக செயல்படுத்தி இன்றைக்கு வரை ஏறத்தாழ 7200 கோடி விவசாய கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி இன்னைக்கு சுய உதவிக்குழு கடனும் கிட்டத்தட்ட 900 கோடி வரைக்கும் வழங்கிவிட்டாங்க. தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கிறோம். இன்னும் வந்து மார்ச் மாதத்துடைய 5 மாதங்கள் இருக்கிறது. இப்போ ஏற்கனவே அவர்கள் தள்ளுபடி செய்திருந்த அந்த கடன்களுக்கான ரசீது வழங்குகின்ற பணி இப்பொழுது துவங்கப்பட்டிருக்கிறது. கோவையில் நாளையும் அதேபோல் தமிழகத்தில் திண்டுக்கல் என்றும் துவங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து தமிழகம் முழுக்க சுய உதவிக்குழு அத்தனைக்கு வழங்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் சுய உதவிக்குழுக்கு அதிகபட்ச கடனும் வழங்க இருக்கிறோம். இது மட்டுமில்லாமல் இந்தியாவிலே குறிப்பாக கூட்டுறவுத்துறையின் மூலமாக நம்முடைய இருக்கக்கூடிய கிடங்குகளில் விவசாயிகள் வைக்கக்கூடிய தானியங்கள் அக்ரிடேட் பண்ணியிருக்கோம். அந்த அக்ரிடேட்ங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு முதல் மாநிலமாக அக்ரிடேட் பண்ணால் இந்தியாவில் எங்கே வேணாலும் விற்றுக்கலாம். எங்கே வேணாலும் விளைய விவசாயி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு விலை எள்ளு விற்குது, இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது மில்லட் வரகு நம்ம இருக்கக்கூடிய சாம்பார் அல்லது இருக்கக்கூடிய எந்த விவசாயமாக இருந்தாலும் மக்காச்சோளமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்முடைய தானிய கடன்களில் 33% இந்திய திருநாட்டிலே நம்முடைய கடன்களில் விவசாயிகள் தானியங்களை அவர்கள் வைத்து கொண்டு அதில் வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்தில் விலை அதிகமாகத்தாலும் அந்த மாநிலத்துக்கு விற்பனை செய்வதற்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா எங்கே வேணாலும் கடன் வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தானிய கடன் வந்து 160 கோடி 150 கோடிக்கு மேலே கொடுத்துட்டோம். இப்போ தமிழ்நாட்டில் வச்சுருக்க பொருளுக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கடன் வாங்கிக்கலாம். ஏன்னா இந்தியாவில் எங்கே விலை விற்கிறதோ அந்த வாங்க கூடுதல் விலைக்கு விவசாயி விற்று லாபம் பெறுறதுக்கு இந்த அரசு ஒரு புதிய ஏற்பாடை பண்ணி அதில் முதல் மாநிலம் என்ற அந்த பரிசை இன்றைக்கு மத்திய அரசு நமக்கு வழங்கியிருக்கிறது கடந்த மாதம். இது இதுவரைக்கும் செய்யாத காலம். ஏன்னா நீங்கள் காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய அவன் விலை கேட்டாலும் அதை நம்ம விற்கலாம். இங்கே இருக்க பொருளை எந்த பொருளாக இருந்தாலும் காஃபியாக இருந்தாலும் சரி என்ன விளைவிக்கிறோமோ அந்த விளைவிக்கக்கூடிய பொருள் நெல்லியாக இருந்தாலும் சரி சோளமாக இருந்தாலும் சரி கம்பாக இருந்தாலும் சரி வரகாக இருந்தாலும் சரி கேழ்வரகாக இருந்தாலும் சரி சாம்பையாக இருந்தாலும் சரி எல்லாமே இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக மக்கள்லாம் விரும்பி சாப்பிட்டுருந்த இந்த மில்லட் அதாக இருந்தாலும் நம்ம வந்து எந்த மாநிலத்திலும் விற்று கொள்ளலாம். அதே விலை விவசாயி கிடைக்கிற மாநிலத்துக்கு அவங்க விற்கலாம். அதுக்கெல்லாம் இப்போ ஒரு வழிவகை செய்திருக்கோம். இந்த துறை அது மிகப்பெரிய சாதனை. அதுக்காக வேண்டி மத்திய அரசு பாராட்டி இந்தியாவில் தமிழகம் முதல் மாநிலம் என்ற கேடயத்தையும் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். 40 ஆண்டு கால வரலாற்றில் தமிழ்நாடு வங்கி வந்து தலைமை வங்கி
முதன்மையான வங்கி முதன்மையான வங்கி என்ற பரிசை பெற்றதும் இந்த ஆண்டில்தான். மத்திய அரசு அதற்கும் கேடயம் வழங்கியிருக்கு. கடந்த ஓராண்டு காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டுறவு மேலே எவ்வளவு மக்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு பல மடங்கு சொன்னாங்க. கடன் தள்ளுபடி கொடுத்த உடனே கூட்டுறவு பேங்க்ல யாரும் டெபாசிட் பண்ண மாட்டாங்க. இந்த டெபாசிட் எங்கேயே போயிருச்சு? அதிகமான டெபாசிட் குமிஞ்சிருச்சு. கடன் இன்னைக்கு 35,000 கோடி வரைக்கும் கொடுத்துருக்கோம். நேற்று வரைக்கும் 35,000 கோடி எல்லா கடனும் கொடுத்துருக்கோம். ஜுவல் லோனா இருந்தாலும் சரி, கைம்பன் கடனாக இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளி கடனாக இருந்தாலும் சரி, சுய உதவி குழு கடனாக இருந்தாலும் சரி, அல்லது விவசாய நம்ம வந்து கடனாக இருந்தாலும் சரி, எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே அவங்களுக்கு வசதிப்படுதோ அந்த வங்கியில் போய் வாங்கலாம் என்பதையும் முடிவு செய்ய இருக்கிறது. விரைவில் வந்து நாளைக்கு மாநில அந்த விழாவில் அறிவிக்க இருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். முதல் முறையாக இந்த துறை அதற்கென்று அரசிடம் எதிர்பார்க்காமல் இதில் வர்ற லாபத்தில் ஒரு கார்பஸ் ஃபண்டை உருவாக்கி அதில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு மாத ஊதியமாக வழங்குவதற்கும் விரைவில் அறிவிப்பு வர இருக்கிறது. அரசு ஊழியருக்கு நிகரான டிஆர்எஸ் அலோன்ஸும் கொடுத்துருக்கோம். எந்த குறையும் இல்லை. அதே ஒவ்வொரு நம்ம வந்து நீங்க பார்த்தீங்கன்னா 33,000 கடை இருக்கு. நம்ம சிவில் சப்ளை கார்பரேஷன்ல 2,500 கடை இருக்கு. மொத்தம் 35,000 கடை இருக்கு. 35,000 கடையிலையும் எங்கெங்க குறை என்று வருகிறதோ அதை உடனே ஆய்வு செய்து உடனுக்குடனே யார் தவறு செய்தார்களோ பாராபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுத்து வரணும். அது எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி, முதல்நிலை அதிகாரியாக இருந்தாலும் சரி, கடைநிலை அதிகாரியாக இருந்தாலும் சரி, இந்த துறை எதிலும் சளைக்காது. காரணம் அதில் உறுதியாக இருக்கும். என்னன்னா எல்லாத்துலேயும் இப்போ வேலை பணியிடங்கள் 6,500 பேருக்கு போட போகிறோம். அது கூட வெளிப்படைத்தன்மையோடு தகுதியின் அடிப்படையில் நியமனம் செய்யப்படும். அவர் அதாவது ஒன்று வச்சுருங்க, வெளிப்படைத்தன்மைங்கிறதுல நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம். ஒன்று மனசில் வச்சுருந்தேன், உங்களுக்கே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். வெளிப்படைத்தன்மையில் நான் என்ன சொன்னேன், குறைகள் வரவேற்கப்படுகிறது. எங்கே என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் உடனே நடவடிக்கை எடுக்கும். அவரை கேளுங்க, எங்கே நடந்திருக்கு, என்ன தப்பு நடந்திருக்குன்னு கேளுங்க. திருப்தி அடையலன்னா வந்து நாங்கள் எங்கள் யார் மக்கள் திருப்தி அடையிறதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நானும் சக்கரவாணி எங்களுக்கு யார் திருப்தி அடையணும்னா 7 கோடி மக்களும் திருப்தி அடையணும், எங்கள் முதலமைச்சர் திருப்தி அடையணும். அதுக்கு நாங்கள் வேலை செய்வோம். வேறு யார் சொல்லும் யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா எங்கள் நாங்கள் வந்து நான் 50 ஆண்டுகள் அரசியலில் இருக்கோம். நான் இவர் கிட்டத்தட்ட இவருக்கும் 30-35 வருஷம் ஆயிடுச்சு. 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். தொடர்ந்து நான் என்ன கேட்குறேன், திருப்தி என்பது மக்களுடைய திருப்தி தான் எங்களுடைய திருப்தி. மக்களுக்கு அரசினுடைய திட்டங்களின் மூலமாக எந்த திட்டமாக இருந்தாலும் கொண்டு போய் கையில் சேர்க்கணும். அதுதான் எங்கள் வேலை. ரெண்டு பேர் வேலை, நாங்கள் வந்து வேலைக்காரன். மக்களுக்கு சேர்க்கறது எங்கள் வேலை. மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும், அவர்கள் திருப்தி அடைய வேண்டும். அதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது. யாருக்கும் எந்த பாராபட்ச மக்களை உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கங்களில் தலைவர்கள் இருக்கிறார்கள், செயலர் இருக்கிறார்கள். எங்கேயாவது பார்சியாலிட்டியாக நாங்கள் வந்து எங்கேயும் நடக்கலாம் முழுக்க முழுக்க. இப்போ வந்து இது ஒரு மக்களுடைய இயக்கம், கூட்டுறவு இயக்கம். இந்த துறை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட துறை, உணவுத்துறையும் அதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட துறை, சிவில் சப்ளை கார்பரேஷன். இதில் எந்த ஊனம் வரக்கூடாது. நீங்கள் வந்து எங்கேயாவது குறை இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மாலை போட்டு அந்த காரியத்தை செஞ்சுட்டு நாங்கள் திருப்தி ஆகிக்குவோம். அது எங்களுக்கு செய்கிற நிறை குறையை நீங்கள் சொன்னால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். அதே நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நிறைய வந்து திருப்தி அடைகிறது மக்கள் தான் திருப்தியை சொல்லணுமே தவிர மற்றவர்கள். ஏன்னா ஒருவேளை ரேஷன் கடையே தெரியாதவங்கலாம் திருப்தி அடையலைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு கவலை இல்லை.
அவரே கேளுங்க, நான் சொல்லிட்டேன். இல்ல நான் சொல்லுவேன், இல்ல இல்ல, நாங்க திருப்தியா இருக்கோம், மக்கள் திருப்தியா இருக்காங்க, முதலமைச்சர் திருப்தியா இருக்காரு. நாங்க என்ன சொல்றோம், மக்களை திருப்திப்படுத்துவதுதான், மக்களுக்கு எங்க குறை வந்தாலும் அந்த குறையை நிவர்த்தி செய்வதுதான். நாங்கள் அதுக்கு தான் எங்களை அமைச்சராக்கியிருக்காரு. பெருமைக்காக அல்ல, நாங்கள் சுயலாபத்திற்காக அரசியல் போறவில்லை, பொதுநல நோக்கோடு அரசியலுக்கு வந்தவர்கள். வேற எந்த இது இல்லை. ஆரம்ப காலத்திலிருந்து எங்களுடைய பணி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எங்களால் 10,000 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கோம், ஒரு பைசா இல்லாம. அதெல்லாம் நாங்கள் இந்த மாவட்டத்தில் செஞ்ச சாதனை, வேற எந்த மாவட்டத்தில் காமிக்க சொல்லுங்க. ஆ